Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு vlog வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு எங்க ஷாப்பிங் போக போறேன்னு பாத்தீங்கன்னா AMORES BOTIQUE அப்படிங்கற ஒரு கடைக்கு தான் நான் போக போறேன். சோ அந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடசேரியில தான் இருக்கு. சோ வடசேரியில எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம போகும்போது பார்க்கலாம். அந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப். சோ இது இந்த ஷாப் பத்தி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் மூலமா எனக்கு தெரிஞ்சது. அவங்க சஜஸ்ட் பண்ணி சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போக போறேன். இன்னைக்கு நானும் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்க போறேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத. சோ வழக்கமான ஷாப்பிங் விளாக் மாதிரி இல்லாம இந்த ஷாப்பிங் விளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா என் கூட உங்களையும் நான் ஷாப்பிங்க்கு அப்படியே கூட்டிட்டு போக போறேன். ஏன்னா நான் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம டீடைல்டா வந்து சும்மா வந்து ஒரு ஷாப்பிங் வந்து அப்படியே பாக்குறது மாதிரி இல்லாம சும்மா கடையை அப்படியே காமிக்கிறது மாதிரி இல்லாம டீடைல்டா என்னென்ன இருக்கு, என்னென்ன ரேஞ்ச்ல இருக்கு, என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கறத நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி காமிக்கலாம் அப்படின்றிருக்கேன். சோ அங்க போயிட்டு தான் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஷாப் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம போற வழியில இருந்தே நான் வந்துட்டு காமிக்கிறேன். சோ நான் வந்து ரெடி ஆயாச்சு. என் கூட வந்துட்டு லக்ஷ்மி தான் என் கூட வரப்போறா. சோ அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேரா வந்துட்டு கடைக்கு போக வேண்டியதா. வாங்க ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் பாக்கலாம். அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல வடசேரி நம்ம வடசேரி ஜங்ஷன்ல இருந்து புத்தேரி போற ரோட்ல இந்த காமாட்சி அம்மன் கோவில் இருக்கும். அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரீட் வருது. நான் அந்த ஸ்ட்ரீட்ல நின்னுதான் பேசிட்டு இருக்கேன். சோ அதுல அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்தோம்னா இந்த லெப்ட் சைட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்கும், சினிமாட்டிக் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல இருக்கிற கடைக்கு தான் நான் போக போறேன். அமோர்ஸ் நைட்டிஸ். சோ இதுதான் அவங்களோட ஷாப். இப்படியே வந்து இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ இந்த ஸ்டெப்ஸ் வழியா நம்ம மேல போயிடலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன்ல, நான் ஷாப் போயிட்டு டீட்டெயில் தான் நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக எல்லாத்தையும் பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக என்னெல்லாம் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து என்னெல்லாம் சொல்லி, ஸோ ஃபுல்லாக வந்து சும்மா இருக்கிறியா பேச விடுறாங்களா, சும்மா ஃபுல்லாக வந்து நம்ம எந்த மாதிரி எல்லாம் இருக்குது கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பார்க்குறீங்க? நைட்டிஸ் நைட் ட்ரெஸ்லாம் வந்துருக்கு. ஆமாம், இதுதான் பனியன் கிளாத் நைட் ட்ரெஸ்ஸு. நைட் செட்டு இது.
டீஷர்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இது வந்து என்ன சைஸ் சொல்லுங்க? டபுள் எக்ஸ். டபுள் எக்ஸ். குவாலிட்டி நல்லா இருக்கு. கிளாத்தோட திக்னஸ் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து டீ-ஷர்ட் மட்டும் 80 ரூபாய் வருது. 80 கிளாத் நல்லா இருக்கும். இதுல குறைஞ்ச டீ-ஷர்ட் வரும். 50 ரூபாய்க்கு டீ-ஷர்ட் வருது. இது உங்களுக்கு கிளாத் நல்லா திக்கா நல்லா இருக்கும். எக்ஸ்எல் சைஸ் பிரிண்ட்டு மாடல் நல்லா இருக்கும். பிரிண்ட் மாடல் நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டி இருக்கும். இது எல் சைஸ். இது 75 ரூபாய். நூத்தி 50 200 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பெரிய சைஸ் மட்டும்தான் இருக்கு. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி எம் சைஸ் மாடல் வரனால 92 கலர்ஸ் நிறைய வரும். இது 3XL 6XL வரைக்கும் இந்த ஃபேண்ட் சைஸ். ஆமாம், எவ்வளோ பெரிய சைஸ்னாலும் 6XL வரைக்கும் கிடைக்கும். ஹோல்சேல் பிரைஸ் 130 ரூபா காட்டனுக்கு. இந்த மாடல் மட்டும் காட்டன் 130
இது வந்து இது 130 தான், இது 5 பின் மாடல். மாடல் நெக் வரும், 130 தான் வரும். சைஸ் பெருசாக இருக்கும், டபுள் எக்ஸ்எல் சைஸ். இதுல பாக்கெட் வராங்க, குறைஞ்சதுல பாக்கெட் வரும். ஸ்டார்டிங் வந்து 130, ஸ்டார்டிங் வந்து 112 வந்து இருக்கு. 112 115 எலாஸ்டிக் மூணு கலர் தான் வரும், ப்ளூ இது ரெட். எக்ஸ்எல் சைஸ், எக்ஸ்எல் சைஸ் இது ரெட் கலர். பிளாக், நேவி ப்ளூ, பிளாக், அப்புறம் ரெட் தான். இந்த மூணு கலர் வரும், மூணு கலர் வரும், மெரூன் கலர். விஜிலியில் அந்த மூணு கலர் தான் இருக்கும். இது எலாஸ்டிக்கு, இது 150. இது வந்து அதில் ஜிப்பு, விஜிலியில் ஜிப்பு. இது இது டபுள் எக்ஸ்எல் சைஸ், சைஸ் பெருசாக இருக்கும், பாக்கெட் வரும். இது 160. இது எல்லாமே நீங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணதா? நாங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணுறதும் இருக்குது, பிராண்டும் நாங்கள் எடுத்து பண்ணுறோம், வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம மெட்டீரியல் நைட்டு மெட்டீரியலாக கூட எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம சைஸ் கொடுத்து இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் நீங்கள் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி இது வந்து கோல்டு குவாலிட்டி, கோல்டு குவாலிட்டி, குவாலிட்டி, கோல்டு குவாலிட்டி. ஹோல்சேல் ப்ரைஸ் 170 வரும். கிளாத் குவாலிட்டி வந்து பார்த்தாலே தெரியும், நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கும், கலர் போகாது. மெட்டீரியல்ஸ் வந்து இது இருக்குது, நைட்டி மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச், மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்குள்ள மெட்டீரியல்ஸ். ஆமாம், இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்குள்ள மெட்டீரியல்ஸ். ஒரு நைட்டி காமிஷன்ல அந்த டைப்பு. ஸோ இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும்.
நைட்டி, அதான் இந்த டபுள் டபுளாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆமாம், இது வந்து இன்னொரு கலர், இந்த ஆஷ் அண்ட் பர்பிள், இது சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன், இது நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த கலர் ப்ரௌன் கலர், இந்த ரெண்டும் இந்த ஒரு காம்பினேஷன் சூப்பர். ஆமாம், இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் தான். ஹோல்சேலில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து மினிமம் எவ்வளோ பீசஸ் வந்துட்டு எடுக்கலாம்? 10 பீஸ் எடுக்கணும். ஓகே, அது வந்துட்டு இப்போ சேல்ஸ் ஆகலை அப்படின்னா? சேல்ஸ் ஆகலனா ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். ரிட்டர்ன் பண்ணி டைம் உங்களுக்கு யாரால சேல்ஸ் ஆகலனா ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். நான் எடுக்கறேன், நீங்க வேற போய் எடுத்துக்கோ. இப்போ மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ நம்ம இங்கே நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? மெட்டீரியல்ஸ் நான் ஸ்டிட்ச் பண்ற கொடுக்குற இடத்துலயே ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துறோம். நீங்க சொல்ற மாடல் தந்தீங்கனா ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாடல் தந்தீங்கனா அதே நான் ஸ்டிட்ச் பண்ணி தந்துறேன். தந்துறேன். டைம் மட்டும் ஒரு ரெண்டு நாள் டைம் வேணும், நான் ஸ்டிட்ச் பண்ணி. ஓகே ஓகே. ஸ்டிச்சிங்க்கு என்ன ரேட் வரும்? நீங்க எடுத்துட்டு போகுது உங்களுக்கு சேல்ஸ் ஆகலன்னா நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற பீஸ் வேற நைட்டி எடுத்து போகலாம். கலெக்ஷன் உங்கள்கிட்ட மாறிட்டே இருக்கும். நீங்க எப்படி பண்றது உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க மினிமம் பண்ணும்போது. இப்போ நீங்க ரிட்டர்ன் பண்றதுனால உங்களுக்கு நீங்க பிசினஸ் பண்ண பயம் இருக்காது. ஏன்னா நீங்க விற்கலன்னா ரிட்டர்ன் விற்குமா விற்காதான் நீங்க யோசிக்க வேண்டாம். விற்கலன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க கேஷா ரிட்டர்ன் பண்ணுவீங்களா இல்ல? என்ன எடுத்து சேல்ஸ் ஆகுமோ அது நாங்க வச்சிருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் காமிச்சறேன். இந்த நைட்டி எடுத்தேன். ஸோ அங்கே பார்க்கும்போதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த நைட்டி பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த நைட்டி ஃபஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நைட்டி, இதுவும் வந்துட்டு எனக்கு எடுத்து போடும்போதே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த நைட்டி வந்து இந்த மாதிரி மாடல் வச்சு வருது. அதுக்கு அடுத்து வந்து இந்த நைட்டி, இது வந்து பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி இருக்கு, பட் வந்துட்டு நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ, அதில் வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லோ கலரில் இந்த இதெல்லாம் வச்சு வருது. ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா அழகாக இருந்தது. ஸோ அதனால் இதுவும் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு நைட்டி வந்துட்டு நான் எனக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அம்மாக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லக்ஷ்மியும் வந்துட்டு மூணு அண்ணன் எடுத்தா, ரெண்டு நைட்டி எடுத்தா, அதுக்கப்புறம் ஒரு நைட் ட்ரெஸ் வந்துட்டு எடுத்தா. அப்படி அவன் மூணு எடுத்திருந்தா நான் ஒரு மூணு நைட்டி எடுத்தேன். ஸோ எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மூணு மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலான ஷாப்பிங் வந்து எப்போவுமே நான் போகும்போது ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு எனக்கு சொல்ல முடியாது ஒவ்வொன்றுக்குள்ள ரேட்டு அதை பற்றிலாம். பட் இவங்க வந்து நான் கேட்டதுமே வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்துட்டு எனக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு நைட்டியோட குவாலிட்டியில் அதோட பேர், அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், அந்த நைட்டியோட நேமு, ஆக்சுவலாக இப்படிலாம் நேம் இருக்குதுங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு அப்படி இருந்தது. நிறைய வந்துட்டு புதுசாக இருந்தது, புதிய நிறைய வந்து புது மாடல்லாம் இருந்தது.
அதே மாதிரி நைட் ட்ரெஸ்ஸும் அப்படிதான். அதே மாதிரி டீஷர்ட்ஸ்லாம் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ரொம்ப திக்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, குவாலிட்டி செமையாக இருந்தது, நல்லா இருந்தது அந்த ரேட்டுக்கு. அதே மாதிரி நான் சொன்ன ரேட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க ஹோல்சேல் ரேட் தான் சொன்னாங்க, ரீட்டெயில் ப்ரைஸ் கிடையாது. நான் சொன்ன இந்த வீடியோவில் நான் சொன்ன அத்தனையுமே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸை தான் நான் அவங்க சொன்னாங்க. சின்னதாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டிலருந்தே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அவங்க கிட்ட வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 1 week அவங்க சொன்ன மாதிரி 1 week உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 1 week உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸை வந்துட்டு அதை மாற்றி வேற வாங்கி அதை வந்து சேல்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி இந்த பிஸ்னஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை நைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும், உங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்கள டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங் கூட உங்களுக்கு வந்து நைட்டி என்ன ரேட்டில் இருக்குதோ அதே இது ஸ்டிச்சிங்க்குன்னு எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ அந்த நைட்டிக்கு எவ்வளவோ அந்த இதில் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தக்கன உங்களுக்கு எப்படி வேணும், என்ன சைஸில் வேணும், என்ன மாடல் வேணும் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மாடலுக்கு கூட நீங்கள் வேற பார்க்கவே தேவை கிடையாது. அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய மாடல் இருக்குது, அதில் ஒரு மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி கூட சொல்லிக்கலாம். ஸோ அதுவும் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நைட்டி அண்ட் நைட் ட்ரெஸ் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த நேம் வந்து சொல்லும் போது நான் வந்து அப்படி தான் நினச்சேன். பட் வந்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு நிறைய வந்து அவங்க வந்து ஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. லெகின்ஸு, அது இன்ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் ஷால், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைட் பேண்ட்ஸ் தனியாக, டீஷர்ட்ஸ் தனியாக, இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டே இருக்காங்க. டாப்ஸ் கூட அடுத்தது வரப்போகுதுன்னு சொன்னாங்க. டாப்ஸ் வரும்போது கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு தான் இருக்கிறேன். பார்க்குறதா இருந்தால் நான் கண்டிப்பாக அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.